வணக்கம் வளமுடன் திருக்கோயில் தரிசனம் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில பதிவுகள் அதில் நான் சென்று வந்த கோயில்களை பற்றி முதல்ல அவங்களுக்கு சொல்லணும்ங்கிற கான்செப்டில் சில பதிவுகள் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு நான் திருச்சியில் ஒரு பயணம் போனப்போ திருச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குணசீலம்ங்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் தரிசனம் பண்ணேன் அந்த கோயிலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கோயிலோட தல வரலாறுன்னு எடுத்து பார்த்தோம்னா குணசீலர் என்று பெயர் கொண்ட பெருமாள் பக்தர் ஒருவர் காவிரி கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் திருப்பதிக்கு சென்ற வெங்கடாஜலபதியை தரிசித்து வந்த குணசீலருக்கு தன் ஆசிரமத்திலும் பெருமாள் எழுந்திரள வேண்டும் என்ற ஆசை வந்தது தனது ஆசிரமத்தில் பெருமாளை வரவழைக்க கடும் தவம் செய்தார் இந்த தவத்தின் மூலம் பெருமாள் குணசீலருக்கு காட்சி அளித்தார் அந்த ஆசிரமத்திலேயே பிரசன்ன வெங்கடாஜலபதியாக இருந்து இன்று வரை தரிசனம் தருகிறார் பெருமாளின் பக்தரான குணசீலரால் இந்த பகுதிக்கு குணசீலம் அனு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க குணசீலரின் சேவையை மற்றொரு ஆசிரமம் வேறு ஒரு ஊரில் இருக்கிற ஆசிரமத்துக்கு தேவைங்கிறதுனால அவர் கொஞ்ச நாள் அங்கே போகும்போது தன்னோடய சீடன்கிட்ட பெருமாளை ஒப்படைத்து விட்டு பூஜைக்கான பொறுப்பையும் கொடுத்து விட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டார் அந்த சமயத்தில் குணசீலம் ஒரு காடாக இருந்தது வனவிலங்குகளின் அட்டகாசம் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ அதை வேறு வழி இல்லாமல் அந்த சீடனை அந்த குடியில் விட்டு ஆசிரமத்தை விட்டு பெருமாளையும் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு அப்போ பெருமாள் இருந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக காடு மண்டி போய் ஒரு மண் புற்று உருவாகி இந்த சிலையே மூடிடுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் அங்கே அரச இருந்த அரசரோட பேர் வந்து ஞானவர்மன்ங்கிற பேர் கொண்ட ஒரு அரசன் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அப்போ அரண்மனையில் பசுக்கள் அந்த காட்டுக்கு மேய்வதற்காக அனுப்புவது வழக்கம் அப்படி அந்த காட்டுக்கு போகிற குறிப்பிட்ட சில மாடுகள் தொடர்ச்சியாக மாடு போய் அங்கே மேய்ஞ்சிட்டு வரும்போது வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தால் நிறையா பால் கறக்கணும் ஆனால் அங்கே போயிட்டு வர மாடுகள் வந்து பால் கறக்கிறது இல்லை மடி காலி ஆகி வருது என்னன்னு பார்க்குறதுக்காக அரசர் அங்கே போகும்போது இந்த புற்று இருக்கிற பகுதியில் மாடுகள் வந்து பாலை பீச்சி விட்டுட்டு வந்துடுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக போகிறாரு அப்படி அரசர் போகும்போது ஒரு அரசரி அசரீதி குரல் கேட்குது அதாவது அந்த புத்துக்குள்ள பெருமாள் இருக்கிறதா அந்த அசரதி சொல்கிற இதை கேட்டோன்னே அங்கே மன்னன் வந்து அந்த புத்தெல்லாம் அகட்டி அந்த காட்டை திருத்தி அங்கே வெங்கடாஜலபதிக்கு ஒரு கோயில் என்று சொல்லி தலை வரலாறு புராணமாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் பிரசன்ன வெங்கடாஜலபதியை நம்ம தரிசிக்கலாம் முக்கியமாக வாய்ப்பேச முடியாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தால் அந்த பிரச்சனை சரியாகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து வேண்டுதல் புரிந்தால் கண் நோய் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க பரத்வாஜர் முனிவரோட சீடர் சுருதி தேவனும் பகிவிராஜ மன்னன் இன்னும் இந்த இடங்களில் கால் பாதிக்கப்பட்ட போது வந்து தங்களோட பிரச்சனைகள் தேர்ந்து குணமடைந்தார்கள் சொல்கிறாங்க குர்ஜர தேசத்து இளவரசன் தேவதாசன் வாய் பேச முடியாத நிலையில் இந்த கோயிலுக்கு வந்து பேசும் சக்தியை பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது இது இல்லாமல் இந்த கோயில் முக்கியமாக எதுக்கு நம்ம ஊரில் அறியப்படுகிறதுனா மனநலம் குறைவானவர்கள் அங்கே வந்து குணமாகலாம் குணசீலத்துக்கு போ மன சஞ்சலம் இருந்தா சொல்கிறது வழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லாடல் இங்கே காவிரி கரையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் தாயார் சன்னிதி கிடையாது உற்சவரான சீனிவாச பெருமாள் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் சுவாமி குணசீலருக்கு காட்சியளித்த வைபவம் நடக்கும் இப்போ சமீபத்தில் கூட அங்கே தேர்து விழாக்கள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக தங்கி இருக்க மறுவாழ்வு மையங்கள் இங்கு உண்டு நிறைய செயல்பட்டு இருக்குது அந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோவிலில் எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் காலை மாலை இருவேலையும் மருந்தாக தரப்படும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை இவர்கள் முகத்தில் தெளித்து வைத்தியம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து மருத்துவத்திலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது அதனால் எழுதியோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஏ இது இந்த கோ மாதிரி நல்ல கோயில்களுக்கும் போய் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் இருக்கிறதுனால தான் காலம் கடந்தும் தொன்று தொட்டும் நம்ம பரம்பரை பரம்பரையாக அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் அதனால் கண்டிப்பாக குணம்ங்கிறது நோய் நீங்கும்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிறது என்னோட கோட்பாடு அதனால் இந்த கோயில்களுக்கும் நீங்கள் சென்று உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும்